இந்தியாவின் தற்போதைய நாடாளுமன்ற கட்டிடம் 94 ஆண்டுகள் பழமையானது. இதை கட்டும் போது ரூபாய் 83 லட்சம் செலவானது. இந்த கட்டிடத்தை இடிக்காமல் அதையொட்டி 65,000 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய நாடாளுமன்ற முக்கோண வடிவில் கட்டப்பட உள்ளது. இதற்காக சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய நாடாளுமன்ற கட்டிடம், மத்திய தலைமைச் செயலகம் ஆகியவை கட்டப்பட உள்ளன. அதிநவீன வசதிகளுடன் கட்டப்படும் புதிய நாடாளுமன்றம் கட்டும் திட்டத்தின் மதிப்பு ரூபாய் 971 கோடி ஆகும். 21 மாதங்களுக்குள், அதாவது 2022 ஆகஸ்ட் மாதத்துக்குள் 75வது சுதந்திர தினம் கொண்டாடுவதற்கு கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்ட்ரல் விஸ்டா திட்ட பணிகளை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் சென்ட்ரல் விஸ்டா கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 2 வாரங்களுக்குள் முன் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் கூறுகையில், டெல்லியில் கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்றம் உள்ளடங்கிய சென்ட்ரல் விஸ்டா கட்டுமான பணிகளுக்கு எவ்விதமான தடையும் விதிக்க முடியாது என திட்டவட்டமாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மனுதாரர் மனு தொடர்ந்ததில் உள்நோக்கம் உள்ளது என கூறி அவருக்கு 1 லட்சம் அவதாரம் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாவசிய பணி என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.